இன்று காலையும் ஆண்டவனை தேடி அவருடைய அருளை பெற, அவருடைய ஆசியை பெற, அவரை இன்பமாய் தொழுது கொண்டு அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த நாம் யாவரும் கூடி வந்திருக்கிறோம். நான் மட்டுமல்ல, நீங்கள் மட்டுமல்ல, குடும்பத்தினராக நாங்கள் யாவரும் கூடி வந்திருக்கிறோம். ஐயோ ஸ்வீட்டி பாருங்க, நல்லா தூங்கிட்டு இருக்குது. முழிச்சிட்டியா? நீ தூங்கிட்டு இருக்க என்ன சொல்றேன்? யாருக்கு? டிவி பார்த்துட்டு இருக்க உங்களுக்கா? அவங்கள பார்த்து சொல்லிடு, குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம் தோத்ரம். ஆல் தி த்ரீ. ஆல் தி. சரி, இப்பதான் எந்திச்சியா நீ? இல்லைன்னா அப்பவுமே எந்திச்சிட்டியா? சரி, எதுக்காக எந்திச்சிருக்க? இப்ப என்ன பண்ண போறோம்? பாட போறோம். அப்புறம் என்ன பண்ண போறோம்? பைபிள் வாசிக்க போறோம். அதுக்கு அப்புறம் என்ன தருவார் உனக்கு? ப்ரைஸா? அதுக்கப்புறம் சாக்லேட். அதுக்கப்புறம் கிஃப்ட். உனக்கு எந்த கிஃப்ட் ரொம்ப இஷ்டம்? எது பிக்கெஸ்ட் கிஃப்ட் ஜீசஸ் கொடுத்துருக்காரு? அண்ணாக்காவை உனக்கு கிஃப்டா கொடுத்துருக்காருல்ல ஜீசஸ். அண்ணாக்கா தானே உனக்கு ரொம்ப இஷ்டம். சரி, அப்புறம் டேடி மாமி பிடிக்குமா? சரி, வெரி குட். தாத்தா பாட்டிமா பிடிக்குமா? வெரி குட். எல்லாரும் உனக்கு கிஃப்ட் தானே. இன்னைக்கு ஸ்வீட்டிக்கு நிறைய கிஃப்ட் ஜீசஸ் கொடுத்துருக்காரு. அதனால என்ன ஜீசஸ்க்கு என்ன சொல்லுவ? Thank you. Very good. எனக்கு அருமையானவர்களே, ஸ்வீட்டி சொன்னதை நீங்கள் கேட்டீர்கள். அதே போல நீங்களும் இன்று காலை குடும்பமாக எழுந்து உட்கார்ந்து ஜீசஸ் தேங்க்யூன்னு சொல்ல வந்திருக்கிறீர்கள் இல்ல? ஜீசஸும் அந்த தேங்க்ஸை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறாரு. ஆகவே சந்தோஷமாய் இருங்கள். இன்று காலை விசேஷமாக ஒரு வாசகத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 63:1 இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதை செய்யவே நாம் இன்று காலை கூடி வந்திருக்கிறோம். இன்று காலையும் இப்பொழுது குடும்பமாக அவரை தேடுவோமா? அதை குறித்த ஒரு அருமையான பாடலை இப்பொழுது நாங்கள் குடும்பமாக பாடுகிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து பாடுவீர்களா? அந்த பாட்டு இயேசு அழைக்கிறார் பாடல் புத்தகத்திலே 144வது பாடல். சாம் ஷேரன், நீங்களும் ரெடி ஆயிட்டீங்களா பாடுறதுக்கு? ஸ்வீட்டி, இந்த பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு பாடலாம்? கைவிடு வேமாட்ட பாட பாடலாமா? இந்த பாட்டு வேணாமா? சரி, நீ கொஞ்சம் பாடு. கைவிட மாட்டார் தேவனுக்கேனும் ஸ்தோத்திரம் செய்த கைவிட வேமாட்டா, விட்டு விழுகிற மாட்டா. துன்பங்க தொல்லக சூழ்நிலா, உங்களை கவலைகள் நெருங்கி வந்தாலும் கைவிடவே மாட்டா, விட்டு விழுகிற மாட்டா. இன்னைக்கு ஸ்வீட்டி ப்ரோக்ராம் தான் இது. டேடி அண்ட் மம்மி அண்ட் சாம் அண்ட் ஷேரன் ஆர் இன் ஸ்வீட்டிஸ் ப்ரோக்ராம் டுடே. ஓகே, சரி. இப்போ ஸ்வீட்டி பாடுறத கேட்டோம், இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். அதிகால எல்லோமை தேடுவேன் முழு மனதானே, தேவா சேவாதம் பெற நாடு தானே, எது காரும் காத்த தந்தை நீரே, இனி மேலும் காத்தருள் செய்வீரே. பதிவாகவும் மேலே நான் நிலைக்கவே, பத்திரமாயனை சோதனைகளால் சூழ்ந்து நான் காலங்கள்
விலகாது என் சமூகம் என்ற வாக்கில் தவறேது விசுவாசம் கொண்டு மெய் பாசம் உண்டிட விக்கேனம் யாவிலும் வெற்றி காணுவேன் மனை வேது அதிகாலையில் வாதம் பெற நாடு வெஞ்சபதபத்தாலே. என்ன அருமையான பாட்டு! அதிகாலையில் உமை தேடுவேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஜீசஸ காலையிலேயே தேடினா நாம் அவரை கண்டடைவோம். ஜீசஸ் நமக்கு வெளிப்படுவார். அதனால்தான் காலையிலேயே எந்திச்சிட்டல்ல, ஜீசஸ் இன்னைக்கு உன்னை பிளஸ், பண்ணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் கொடுக்கணும், அதுக்காக ஜோமனை தானே வந்திருக்கிற. ஜீசஸ் கொடுப்பாரா? ஏன் கொடுப்பாரு? ஜீசஸ்க்கு உன் மேலே ரொம்ப இஷ்டம் இல்லை? சரி சரி, இப்போ சாம் 63 சங்கீதம் 63 வாசிக்கலாமா? நீ வாசிக்கிறியா? சரி வாசி. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலேயே என் ஆத்துமா உம்மே தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. கிரேட். ஷரன், செகண்ட் வர்ஸ் வாசிக்கடியே. பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வல்லது கரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான ஒரு சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். நீரே என் தேவன், அதிகாலையில் உமை நான் தேடுவேன். அப்படி அவரை தேடவே நாம் இன்று வந்திருக்கிறோம். சாம், உனக்கு இந்த சங்கீதத்தில் எந்த வசனம் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த 7th வர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலே களி கூறுகிறேன். செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். உனக்கு எப்போது ஆண்டவர் துணையா இருந்திருக்கிறத நீ உணர்ந்திருக்கிறியா? ஆமா, இந்த தடவை எனக்கு ஒரு ஒரு நாள் எக்ஸாம் எழுத போகும்போது என் கூட ஆண்டவர் இருக்கிறது நான் உணர்ந்தேன். இந்த தடவை எக்ஸாம் எழுத போகும்போது நாங்களும் உன் கூட இல்லை, இது மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ண போயிட்டோம் நாகர்கோயில்ல. அப்போ ஆண்டவர் கூடயே இருக்கிறத நீ உணர்ந்தியா? எப்படி நீ ஃபீல் பண்ண அவர் உன் கூட இருக்கிறாருன்னு? அவரோட பிரசன்ஸ் ரூம்ல இருந்துச்சு, நீ பக்கத்துல டச் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியா? சரி, அப்புறம் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணாரு? ஒவ்வொரு நாளும் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணிட்டு போவேன். அப்போ வந்து ஜோம் பண்ணி முடிச்ச உடனே என் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பேன். எக்ஸாம் ஹாலில் போய் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி எழுதுறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணும் போது இன்னும் அவர் என் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அப்போது எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வரும்போதும்
இன்னொரு தடவை தேங்க்யூ லார்ட் ஃபார் ரைட்டிங் ஹெல்பிங் மீ ரைட் த எக்ஸாம்னு இன்னொரு தடவை ஜெபம் பண்ணுவேன். அப்பவும் என் கூட இருப்பார். அதுக்கப்புறம் மார்க்ஸ் வந்து பார்த்தா நல்ல மார்க்ஸாக இருக்குது. இங்கிலீஷில் தான் நான் கிளாஸ்லே ஹையஸ்ட்டு. வெரி குட். அதுக்கப்புறம் ஹிந்தியில் வந்து 84 ஃபுல் மார்க். 84 தான் போடுவாங்க. சோஷியலில் 93. வெரி குட். சயின்ஸில் 88. ஸோ எல்லாம் நல்ல மார்க்ஸ். ஜீசஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ படிக்கும் போதும் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல? ஆமாம். போன தடவை தமிழில் தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இந்த தடவை தமிழில் தான் பெஸ்ட் மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நீ ஒவ்வொரு க்வெஸ்சன் படிக்கும் போதும் ஜோமண்ட்டே படிப்பியா? ஆமாம். அப்புறம் படிக்கிறதுக்கு உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணார்? நான் படிக்கும் போது நல்ல ஞானம் அறிவும் தந்தாரு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல மெமரைசிங் பவர் தந்தாரு, நல்ல கிராஸ்பிங் பவர் தந்தாரு. வெரி குட். எக்ஸாம்ல போய் ஞாபகம் இருக்கிற சக்தி தந்தாரு. வெரி குட். ஸோ அதனால ஆண்டவர் உனக்கு துணையாகவே இருந்தார். சரி ஷேரன், உனக்கு எந்த வாய்ஸ் பிடிக்கும்? அவனுக்கு 7 பிடிச்சது, உனக்கு 8. சரி என்ன அது வாசி பார்ப்போம். உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. கிரேட். உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. எப்படி பிடிக்குது உனக்கு இந்த வசனம்? எதனால பிடிக்குது? தாத்தா வந்து மெசேஜ் டைம்ல வந்து எப்பவுமே இந்த ஸ்டோரி சொல்வாங்க. அதாவது ஒரு நாள் ஒரு ஹார்ஸ்ல வந்து ஹார்ஸ் டிரைவர் தாத்தா அப்புறம் ஹார்ஸ் வந்து ஒரு ஐஸ் மவுண்டன் மேல ஏறிட்டு இருந்தாங்க. தாத்தா அந்த ஹார்ஸ் மேல இருந்தாங்க. சரி, அப்போ வந்து ஹார்ஸ் டிரைவர் சொன்னாரு, இஃப் அட் ஆல் யூ ஸ்லிப் ஐ வில் பி தேர் ஃபார் யூ அப்படின்னாங்க. அதாவது இந்த மவுண்டன்ல குதிரை வழுக்கிடுச்சுன்னா நான் பயப்படாதீங்க, நான் உங்களோட இருப்பேன், நான் உங்களை பார்த்துப்பேன். சரி. ஸோ அப்போ வந்து கரெக்டா அவங்க சொன்ன மாதிரியே ஹார்ஸ் வந்து ஸ்லிப் ஆகி தாத்தா வந்து ஆல்மோஸ்ட் ஹி வாஸ் கோயிங் டு ஃபால் பட் ஹி டிட்ன்ட் ஃபால். அந்த ஹார்ஸ் டிரைவர் சொன்னார், நான் சொன்னேல நீங்கள் ஸ்லிப் பண்ணிங்கன்னா நான் இருப்பேன்னு, வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னாங்க. அப்புறம் தாத்தா வந்து தேங்க்யூ அவங்ககிட்ட சொல்லி இந்த வசனத்தின்படி கர்த்தருடைய வலது கரம் அவங்களோட இருந்திருக்கு. கர்த்தருடைய வலது கரம் அந்த ஹார்ஸ் டிரைவர் வந்து தாத்தாவை பிடிச்சிக்கிட்டது மாதிரி நம்மளையும் தாங்குது இல்லைப்பா. என்ன அருமையான ஸ்டோரி, கரெக்டாக சொல்லியிருக்கா. மம்மிக்கு எந்த வசனம் பிடிக்குதுன்னு கேட்கலாமா? என் ஆத்மா உமை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அதே மாதிரி நம்ம தொடர்ந்து என்ன சூழ்நிலையிலும் கஷ்டமானாலும் சரி சந்தோஷமான நிலைமைனாலும் சரி அவரை பிடித்து கொள்ளும் பொழுது அவருடைய வலது கரம் என்னை தாங்குகிறது என்ற வசனத்தின்படி ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை தாங்கி பிடித்து கொள்வார். அவரை பற்றி கொள்கிறோமா என்றவர் நம்மை சோதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் அநேக நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் சோதனைகளை வரும்படி அனுமதிக்கிறார். எனக்கும் கஷ்டமான சூழ்நிலைகளிலே நான் ஆண்டவரை பற்றி கொண்ட பிறகுதான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அருமையான ஒரு வசனம். ஆண்டவனை குடும்பமாக தேடுவது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய சிலாக்கியம். இப்போ நீ சொன்ன ஆண்டவனுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது என்று இந்த வசனம் உனக்கு மிகவும் பிடித்தது என்று. அதே போல சாம், உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன், நீர் எனக்கு துணையாயிருந்தீர். அந்த வசனம் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன். இந்த வசனம் வந்து நமக்காக ஆண்டவன் கொடுத்திருக்கும் வசனம். நான் உனக்கு துணையாயிருப்பேன், என் வலதுகரம் உன்னை தாங்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால்தான் நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அன்னைக்கு என்ன பாக்கியத்தை ஆண்டவன் நமக்கு வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம காலையில் எழுந்திரிச்சு வேதத்தை வாசிக்கிறோம். இன்னைக்கு என்ன பிளஸ்ஸிங், இன்னைக்கு ஆண்டவர் நமக்கும் வியூவர்ஸ்க்கும் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் இது தான். அவருடைய வலதுகரம் நம்மை இன்று தாங்க போகிறது. அவர் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார். அவருடைய செட்டுகளின் நிழலிலே நீங்கள் களி கூற போகிறீர்கள். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் ஆசீர்வாதம்.
யோவான் 17:17 சொல்லுகிறது, உமது வசனமே சத்தியம். இன்னும் சங்கீதம் 119:160 சொல்லுது, உமது வசனம் சமூலமும் சத்தியம். அதாவது முழுசும் சத்தியம். இதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய வசனத்தில் வேறுபாடே இல்லை. அதனால் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த வசனத்தின்படி நமக்கு செய்ய போகிறார். வழுக்கி கொள்ளாமல் காப்பாற்ற போகிறாரு, கூட வந்து நம்மளை உறுதியாக பிடிச்சிக்குவார். அதே போல் எல்லா பாடத்தில் வேலையில் உனக்கு வெற்றி தந்தது போல் தரப்போகிறாரு. பல வருடங்களுக்கு முன்பதாக ஜார்ஜ் முல்லர்னு ஒருத்தர் இருந்தார். ஸ்வீட்டிக்கு கதைனா ரொம்ப இஷ்டம் இல்லை. ஜார்ஜ் முல்லர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து 2000 ஆர்ஃபன்ஸ் வச்சுருந்தாராம். எத்தனை ஆர்ஃபன்ஸ்? 2000 ஆர்ஃபன்ஸ். அவங்கள வச்சு அவங்கள பராமரித்தார். அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும், எல்லாம் பண்ணணும் இல்லை. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார்? காலையில் எந்திரிச்சு வேதத்தை வாசிப்பார். ஆண்டவர் இன்னைக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மத்தேயு 11:24 படி, அவர் விசுவாசத்தோடு இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், அதன்படி இன்னைக்கு ஆண்டவர் செய்ய போகிறார், இன்னைக்கு சாப்பாடு கொடுப்பார், இன்னைக்கு தேவைகளை சந்திப்பார், இன்னைக்கு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு ஒரே நம்பிக்கையோடு காலையிலேயே ஜெபம் பண்ணுவாராம். ஒரு நாள் என்னாச்சுன்னா, எல்லாம் 2000 சில்ட்ரனும் எல்லாரும் ஒன்றா உட்காந்துட்டாங்க சாப்பிட்றதுக்கு, சாப்பாடே இல்லை. இப்படி இருக்கும் குட்டி பிள்ளைங்கன்னா பசி பொடுங்கல்ல காலையில். உனக்கு காலையில் தோசை இல்லைன்னா எவ்வளோ கோவம் வரும். தோசை இல்லை எனக்கு பசிக்குது. சீட்டுக்கு எது ரொம்ப இஷ்டம்? பரோட்டா. பரோட்டா இஷ்டமா? காலையிலே பரோட்டா சாப்பிடியா? தயிர் சாதமா? வச்சுரா. ஸ்வீட்டி பியூர் வெஜிடேரியன், செலவே இல்லை ஸ்வீட்டினால. பரோட்டா தயிர் சாதம் சரி. காலையிலேயே சாப்பாடே இல்லையா, ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். அதுக்கப்புறம் இவர் ஜோம் பண்ணாராம். அன்னைக்கு பார்த்தா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாராம், என் தேவன் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார், மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் அப்படின்னு. அப்போ சொன்னார, கண்டிப்பாக நமக்கு சாப்பாடு தருவார் ஆண்டவர்னு. அப்போது அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் பேஸ்கெட் பேஸ்கெட்டாக கூட கூடையாக ரொட்டி தூக்கிட்டு ஓடி வந்தாராம். ரொட்டி இஷ்டமா ஸ்வீட்டிக்கு? சரி, ரொட்டி இஷ்டம் ஸ்வீட்டிக்கு. நைஸ் ரொட்டி, பெரிய பெரிய சுட சுட தூக்கிட்டு ஓடி வந்தாராம். அப்போ கேட்டாங்களா, என்ன இது திடீர்னு கொண்டாடுறீங்கன்னு. எனக்கு என்னவோ தெரில, காலையில் 2:00 எல்லாம் ஆண்டவர் என்னை எழுப்பிட்டார், ரொட்டி செய்யு அப்படின்னாரு. நான் பேக்கரி வச்சுருக்கேன், ரொட்டி செய்யினாரு. அந்த ரொட்டியை தூக்கிட்டு உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார், அதான் நான் வந்து கொடுக்க வந்திருக்கிறேன், தயவுசெய்து வாங்கிக்கிங்கன்னு சொன்னாராம். இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாக. அதுக்கப்புறம் பால் வேணும்ல ரொட்டி சாப்பிட்றதுக்கு, இல்லைனா ஜாம் வேணும், ரெண்டும் இல்லையா. இப்போ திடீர்னு பார்த்தா போத் 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 போத்துன்னு சத்தம் கேட்டுச்சா. முன்னால் பார்த்தா ஒரு பெரிய பால் லாரி, டயர் உடஞ்சி தடால்னு உளுந்து கிடந்துச்சான். அப்போ அதை ரிப்பேர் பண்ணுன்ட்டு ரிப்பேர்காரனை கூப்பிட்டு வந்தா, அவன் உள்ளே இருக்கிற பால் எல்லாம் எடுத்தால் தான் இந்த லாரிக்கு வெயிட் இருக்காது, அப்புறம்தான் நான் டயரை ரிப்பேர் பண்ண முடியும்ன்ட்டானா. அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. உள்ளே ஒடியாந்தானா அந்த டிரைவரு, சார் சார் என் பாலெல்லாம் வாங்கிக்கிங்க, என் பாலெல்லாம் எடுத்துங்க, காசே கொடுக்குவானா, என் டயர் ரிப்பேர் ஆகணும், அப்போ தான் லாரியை வெளியே எடுக்கணும், போலீஸ்காரங்க வந்து இல்லைனா என்னை சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு கெஞ்சினானா. ஓஎஸ் கொடுங்கன்னு சொல்லி ஒரு டியூப் போட்டு அவ்வளோ பாலையும் எடுத்துட்டாங்களா. அன்றைக்கி சில்ட்ரனுக்கெல்லாம் ரொட்டிக்கும் பால், குடிக்கிறதுக்கும் பால், இன்னும் குளிக்கிறதுக்கும் பால் மாதிரி இருந்துச்சா, அவ்வளோ பால் இருந்துச்சா. பால் இஷ்டமா ஸ்வீட்டிக்கு? ரொம்ப இஷ்டம் இல்லை. காலை எந்திரிச்ச உடனே ஸ்வீட்டி பால் இருந்தா எந்திரிக்கும், போத் போத் பால் எந்திரிக்கும், போத் போத் பால். சரி, அப்போ ஒரே சந்தோஷமாயிடுச்சான். அன்னைக்கு நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் சாப்பாடு. அது மாதிரி அன்னன்னைக்கு காலையில் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன ஆசீர்வாதத்தை இன்னைக்கு தரப்போறீர்னு வேதத்திலிருந்து நம்ம கேட்கும்போது அவர் நம்மளோடு பேசுகிறார். அதுவும் குடும்பமாக உட்காந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார், நான் உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் என் குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள், நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அந்த நாளிலே தகப்பன் ஸ்தானத்தில் கொடுக்க விரும்புகிறேன். ஆகவே நீங்கள் காலையில் எந்திரிச்சு குடும்பமாக பைபிளை படிக்கும்போது அந்த என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போறனோ அதை வேத வசனத்திலிருந்து நான் உங்களோடு பேசுவேன், அந்த வசனத்தை தருவேன், அந்த ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரணும்னு தான் நம்ம குடும்பமாக
ஜெபம் பண்ணுறோம். அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே ஆண்டவர் தர்றார். இன்றைக்கி என்ன ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரப்போகிறாரு? அவருடைய வலதுகரம் நம்மை தாங்க போகிறது. இரண்டாவதாக, அவர் நமக்கு துணையாக இருந்து அவருடைய சட்டைகளின் நிழலிலே நம்மை கழிகூற செய்வார். எப்பொழுது செய்வார்? நம்முடைய ஆத்மா அவரை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கும் பொழுது. அம்மா தொடர்ந்து பற்றி கொண்டிருந்தாங்க, அதனால தான் நல்ல நல்ல கலர் கலர் புடவை கிடச்சிருக்கு, நல்ல பிள்ளைங்க கிடச்சிருக்கு, எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க. நல்ல டேடி மம்மி தாத்தா பாட்டி மாமலமா ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்க மம்மிக்கு ஜெபம் பண்ணுறாங்க. இங்கே நம்ம கஷ்டம் வரக்கூடாதுன்ட்டு எத்தனையோ பேருடைய அன்பு. அதனால் ஆண்டவருக்கு நாம் முழு மனதோடும் அவர் மேல் நம்முடைய ஆத்மா பற்றுதலாய் இருக்க போகுது. இன்றைக்கி என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஆத்மாவும் ஆண்டவரை பற்றி கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய செட்டுகளின் நிழலிலே உங்களை கழிகூற வைப்பார். அதற்கு அவர் உங்களுக்கு துணையாயிருப்பார். அவருடைய வலதுகரம் உங்களை தாங்கும். இந்த நம்பிக்கையோடு இப்பொழுது நாம் குடும்பமாக ஜெபம் பண்ணுவோமா? இப்போ மம்மியை ஜெபம்னு சொல்லாமா? சரி, ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரே, இந்த நாளிலே அதிகாலையிலே உம்மை தேடுகிறோம் என்று வேதத்திலே நாங்கள் பார்த்தபடி சுவாமி, இந்த நாளிலே அதிகாலையிலே உம்மை தேடும்படி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும் குட்டி பிள்ளைகளையும் இன்றைக்கு ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை தாங்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே, உம்முடைய வலது கரத்தை நீட்டி ஒவ்வொரு பேரும் இந்த நாளிலே ஆசீர்வதியும் அப்பா. உமது வலது கரத்தை நீட்டும் அப்பா. ஆண்டவரே சுவாமி, என்ன கஷ்டத்திலே கவலையோடு இருந்தாலும், என்ன பாரத்தோடு அவர்கள் இருந்தாலும், ஆண்டவரே, எங்களுடைய ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என்ற வேத வசனத்தின்படி அவர்கள் உம்மை தொடர்ந்து பிடித்து கொண்டிருக்கிறார்களப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்பு பிள்ளைகளை நீரே இந்த நாளிலே அணைத்து கொண்டு உம்முடைய கரங்களை நீட்டி ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே விசேஷமாக பரீட்சை எழுத போகிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய வலது கரத்தை நீட்டி ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய ஞானத்தினாலே நிரப்பும். நான் என்ன எழுத போகிறேனோ என்று சொல்லி கலங்கி இருக்கிற உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த நாளிலே நீரே ஞானத்தை தாரும். ஆண்டவரே, படிப்பதற்கு அவர்களுக்கு ஞாபக சக்தியை தாரும். ஆண்டவரே, இன்றைக்கு சாம் சொன்னது போல் ஆண்டவர் என்னை எவ்வளவாக படிக்கும் பொழுது ஆசீர்வதித்தார், நிறைய மார்க்குகளை கொடுத்தார் என்று சொன்னானே, அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சியின் முன்பதாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவரே இன்றைக்கு தருவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பேருக்கும் அவர்கள் நினைத்ததற்கு மேலான மார்க்குகளை கொடுத்து சந்தோஷப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, முக்கியமான பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த பாக்கியத்தை தாரும் அப்பா, தாரும் சுவாமி. நீரே தகப்பனாக இருந்து தாரும். உமது வலது கரத்தை நீட்டும் சுவாமி. ஆண்டவரே, எப்பொழுதும் அவர்கள் உண்மையை பற்றி கொள்ளுகிற அந்த பாக்கியத்தை அதன் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஆண்டவரே அவர்களுக்கு தாரும் அப்பா. ஆண்டவரே, அப்படியாக நீர் கிரியை செய்யும் சுவாமி. இந்த நாளிலே ஆண்டவரே அந்த பாக்கியத்தை ஒவ்வொரு பேருக்கும் தருவீராக. அதே போல சுகவீனமாக வியாதியோடு படுத்திருக்கிற ஆண்டவரே உமது பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே இந்த நாளிலே கரத்தை நீட்டி தொடுவீராக. ஒருவரையும் தொட்டு சுகமாக்கும் சுவாமி. அது சின்ன தலைவலியாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, அது பெரிய கட்டியாக டியூமராக கேன்சராக இருந்தாலும் சரி, அது இப்பொழுது பட்டு போகட்டும் சுவாமி, மறைந்து போகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த அற்புத சுகத்தை ஆண்டவரே நாங்கள் குடும்பமாக உமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம், இப்பொழுது கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீரே உம்முடைய பிரசன்னத்தை இந்த ஒவ்வொருவர் வீட்டிற்குள்ளாகவும் இறங்கும்படி நீர் செய்வதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் தாருவப்பா. ஆண்டவரே, ஆசையோடு அவளோடு இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இப்பொழுது ஊற்றுவப்பா. பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவர் மீதும் இறங்குவீராக. இப்பொழுது இறங்கி கிரியை செய்யும் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுடைய கரங்களை பிடித்து நடத்தும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னது போல அவர்கள் செய்கிற காரியங்களெல்லாம் இன்றைக்கு வாய்க்கும்படி செய்யும் சுவாமி. ஆண்டவரே, அப்படியாக ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதியும் அப்பா. குட்டி பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. உம்முடைய கரம் அவர்களை அணைத்து
இன்றைக்கு பாதுகாத்து கொள்ளட்டும். ஆண்டவரே, தீமை அவர்களை தொடாதபடி காத்துக்கொள்ளும். இந்த நாள் முழுவதும் அவர்களை அதே போல நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். குட்டி பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே எனக்கு பாக்கியமில்லை என்று சொல்லுகிற அனைவருக்கும் ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் முழுவதிலும் அவருடைய சட்டைகளின் மறைவிலே நீங்கள் இருக்கப் போகிறீர்கள்.